வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாரும் ஃபோன்லேயும் உள்ள காமனான ப்ராப்ளம்ல ஒன்று என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த மொபைல் டேட்டா வந்து சீக்கிரமாக காலியாகிட்டு இருந்திருக்கும் இது எதுக்காக காலியாகுது இதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் நான் போட்டுக்கிறேன் அந்த எல்லா வீடியோ லிங்க்கும் வந்து கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஆனால் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு முக்கியமான நாலு பாயிண்ட்டை பற்றி சொல்ல போகிறேன் இந்த நாலு பாயிண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும் கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் டேட்டாவை நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும் உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்லணும்னா சும்மா ஒரு ரெண்டு வீடியோ தான் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க இல்லாட்டா வந்து ஆன்லைன் கேம் ஒரு கால் மணி நேரம் தான் விளையாடிருப்பீங்க அதுக்குள்ளே உங்களுடைய மொபைல் டேட்டா வந்து சுத்தமாக காலியாக ஜீரோ வந்து நின்று இருக்கும் இதெல்லாம் எப்படி சேவ் பண்ணுறது என்று இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால வீடியோ மிஸ் பண்ணாமல் கட்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் டேட்டாவை சேவ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படின்னு சொல்லிட்டு பார்த்து விடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட்ன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்மளோட ஸ்கில்ஸ் மேக்கர் டிவி கீழே வந்து சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அது ஒன்று ரெட் கலர்லேயே இருந்துச்சுன்னா அது மேலே கிளிக் பண்ணிட்டு பில்லைக்கான மேலே கிளிக் பண்ணி ஆள்னு சொல்லிட்டு கொடுத்துங்க அதுக்கப்புறம் எங்கள் லைக் பட்டன் ஒன்று தெரியும் லைக் பட்டன் மேலே இப்படி கிளிக் பண்ணிவிடுங்க கிளிக் பண்ணிவிட்டு கமெண்டில் என்ன பண்ணுறீங்கன்னா மொபைல் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுங்க மாதிரி மொபைல் டேட்டானு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் வேணும் லைக் கொடுத்துட்டு இப்படி என்டர் பண்ணுறேங்க வாங்க வீடியோக்கில் போயிட்டு அந்த நாலு செட்டிங்கு அதுக்கப்புறம் வீடியோ கடைசியில் ஒரு டிப்ஸ் இருக்குது இது அஞ்சாவது டிப்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துன்னு போயிடலாம் அது என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல நம்ம டேட்டாவை காலி பண்ணுறதுல இருக்கிற ஒரு ஆப் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த யூடியூப் அதாவது நீங்க நிறைய யூடியூப் யூஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாம பேக்ரவுண்ட்ல டேட்டா வந்து நான் உங்களுக்கு நீங்க உதாரணம் அப்புறம் பாக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க இந்த டவுன்லோட் பண்ண என்ன வீடியோ கேட்டீங்கன்னா ஆன் பண்ண உடனே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணி வச்சதை வந்து திருப்பி வந்து டவுன்லோட் பண்ண ஆரம்பிக்கும் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இதுல வந்து ஒரு புது செட்டிங் கொடுத்துறாங்க அந்த புது செட்டிங்க வந்து நீங்க ஆன் பண்ணிக்கிற மூலம் உடைய மொபைல் டேட்டாவை வந்து முடிஞ்ச அளவு சேவ் பண்ணிக்க முடியும் அதுக்கு என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு லாகின் ஆயிருப்பீங்க ரெடி அது மேலே இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணிங்க செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ்ங்கிறது பார்த்தீங்களா இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோ குவாலிட்டி ஆன மொபைல் நெட்ஒர்க்னு சொல்லிட்டு இருக்கும் இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆட்டோ ஒன்று இருக்கும் ஐ பிக்சர் குவாலிட்டி இருக்கும் இல்லாட்டா வந்து டேட்டா சேவர்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த டேட்டா சேவர் மேலே கிளிக் பண்ணிங்க இங்கே வந்து க்ளீனாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க லோவர் பிக்சர் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பிக்சர் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக வந்தாலும் உங்களுக்கு டேட்டா வந்து சேவ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்றது இது ஒன்று பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒயில் வந்து நீங்கள் ஆட்டோன் வைக்கலாம் இல்லாட்டா ஐப்பர் ஐ பர்ஃபார்மன்ஸ் வச்சுக்கலாம் ஏன்னா வந்து ஒய்ஃபையில் நம்மளுக்கு டேட்டா அவ்வளோ சீக்கிரமாக காலி இதை வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த டவுன்லோடுக்கு வந்துங்க இந்த டவுன்லோட்ஸில் வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் குவாலிட்டின்னு ஒன்று இருக்கும் இந்த டவுன்லோட் குவாலிட்டியை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு லோவில் வகி இல்லட்டா வந்து மீடியமில் வச்சுக்கோங்க இதுமாரி ஹை குவாலிட்டியில் நீங்கள் ஏதாவது உங்களுடைய டவுன்லோட்ஸை வச்சிங்கன்னா ஒரே நிமிஷத்தில் ஹை குவாலிட்டி வீடியோஸ் டென் மினிட்ஸ் இல்லாட்ட ஒன் ஒன் அவர் இது மாதிரி ஏதாவது வீடியோ இருந்தால் ஈஸியாக வந்து காலி ஆகிடும் அதனால லோ இல்லாட்டா வந்து மீடியமில் சாங்ஸ் எல்லாம் எதாவது டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னா லோ குவாலிட்டியில் வைக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இங்கே டவுன்லோடு ஓவர் ஒய்ஃபைன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்திங்களா இதை வந்து ஆனில் வைங்க இல்லாட்டா வந்து இது இது மாதிரி ஆஃபில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து காலி ஆகிடும் அதனால் ஒய்ஃபையை வந்து ஆன் பண்ணிங்க அதுக்கப்புறம் அளவு பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இங்கே மூணு மார்க் பாருங்கள் வீடியோவில் இந்த மூணு மார்க் மேலே கிளிக் பண்ணிட்டு எங்கள் வீடியோ குவாலிட்டின்னு சொல்லிட்டு இருக்கிறது பார்த்தீங்களா இதையும் ஒரு முறை செக் பண்ணிக்க இங்கே பார்த்தீங்கன்னா ஐ பர்ஃபாமன்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது இங்கே டேட்டா சேவர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா இந்த டேட்டா சேவர் வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கிறது மூலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட்டா வந்து சீக்கிரமாக காலியாகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த முதல் செட்டிங் வந்து நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் இப்போ ரெண்டாவது முக்கியமாக உங்களுடைய டேட்டாவை காலி பண்ணுறதுல இருக்கிற ஒரு ஆப் எத்தனை சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ஃபேஸ்புக் அதாவது இந்த ஃபேஸ்புக் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இன்டர்நெட் ஆன் பண்ண உடனே அதாவது டேட்டா ஆன் பண்ண உடனே அது உள்ள இருக்கிற ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் வீடியோஸ் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் ரெடியாக வச்சுன்னு இருக்கும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மூணு மார்க் தெரியும் இந்த மூணு மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த செட்டிங்ஸ் அண்ட் ப்ரொவேஷன் பார்த்தீங்களா இது மேலே கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே செட்டிங்ஸ்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது இந்த செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு மீடியா அண்ட் கண்டென்ட்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த மீடியா அண்ட் கண்டென்ட் மேலே கிளிக் பண்ணி இந்த வீடியோ குவாலிட்டின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த வீடியோ குவாலிட்டியை வந்து டேட்டா சேவர்னு சொல்லிட்டு ஆன் பண்ணிக்கிங்க இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் டேட்டா சேவர்னு சொல்லிட்டு இந்த வீடியோ குவாலிட்டி வந்து டேட்டா சேவர் ஆன் பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் லெ லெஸ் வந்து இதில் வந்து யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இதை வந்து நீங்கள் ஒயில் இருந்தால் மட்டும் ஆன் பண்ணிங்க இங்கே பார்த்திங்கனா ஆன் மொபைல் டேட்டா அண்ட் ஒய்ஃபைன்னு சொல்லிட்டு இருக்குது இதை எடுத்துருங்க இதை எடுத்துகிட்டு ஒன்லி ஒய்ஃபை லிட்டர் நெவர் ப்ளேன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் ஏதாவது ட்ரை பண்ணிங்க மொபைல் டேட்டாவில் ஆட்டோபிளே ஆச்சுன்னா நீங்கள் சும்மா வீடியோ பார்க்கலனா கூட ஆட்டோமேட்டிக்காக அது பிளே ஆகி பிளே ஆகி உங்களுடைய உங்களுடைய மொபைல் டேட்டா வந்து காலி ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்றது அதனால நெவர் ஆட்டோ பிளேன்னு சொல்லிட்டு கொடுங்க இல்லாட்டா ஒய்ஃபை ஒன்லின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க இமாரி மொபைல் டேட்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணாதீங்க ஏன்னா மொபைல் டேட்டா வந்து நீங்கள் யூஸ் பண்ணலனாலும் காலியாகிறதுக்கு இது ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கின்றது அதுக்கப்புறம் ஒரு சில போனில் பார்த்தீங்கன்னா டேட்டா யூசேஜ்னு சொல்லிட்டு அந்த டேட்டா யூசேஜை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கிறதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் உள்ள எல்லா டேட்டாவையும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும் இதனால் உங்களுடைய இன்டர்நெட் வந்து சீக்கிரமாக காலியாகாமல் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது இப்போ மூணாவது ஒரு ஆப் பார்க்க போகிறோம் அதுவும் வந்து உங்களுடைய டேட்டாவை காலி பண்ணுறதுல முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றது அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் இந்த வாட்ஸ்அப் நீங்கள் காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிருப்பீங்க உங்களுக்கு தெரியாமல் இது உங்களுடைய டேட்டாவை வந்து காலி பண்ணிருக்குது உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா இந்த மூணு மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு

உங்கள் டேட்டா உங்களுக்கே திறமை சீக்கிரமாக கலையாயிடும் அதனால முக்கியமாக ஃபோட்டோஸ் மட்டும் விட்டுவிட்டு ஆடியோஸ் வீடியோஸ் டாக்குமெண்ட்ஸ் இல்லாட்டா ஃபோட்டோஸை கூட நீங்கள் இது மாதிரி பண்ணிவிடுங்க உங்களுக்கு வேணுன்னா மேனுவலாக வந்து டவுன்லோட் பண்ணலாம் இல்லட்டா வந்து அப்படியே விட்டுடலாம் அதனால் முடிஞ்சளவு இதெல்லாம் அன்செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்க என்ன என்னான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக வந்து மொபைல் டேட்டா ஆனில் இருக்கும்போது வாட்ஸ்அப்பில் உள்ள எந்த ஃபோட்டோஸும் வீடியோஸும் வந்து டவுன்லோட் ஆகாது மேனுவலாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அதனால் அளவு எந்த செட்டிங்ஸை வந்து மாற்றி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த யூஸ்லெஸ் டேட்டாவின் காலிங்னு சொல்லிட்டு இருக்கோம் இது வந்து உங்கள் ஃபோனில் ஆஃபில் இருக்கும் இந்த இதை வந்து ஆன் பண்ணிக்குங்க இதனால் வந்து நீங்கள் ஃபோன் பேசுங்க பார்த்தீங்களா வாட்ஸ்அப்பில் அந்த நேரத்தில் டேட்டா காலையாக வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதால இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கிறது மூலம் ஆட்டோமேட்டிக்காக வந்து வாட்ஸ்அப் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணி வைக்கும் இப்போ நாலாவது உணர்வு செட்டிங் பார்த்தலாம் ரொம்ப முக்கியமான செட்டிங் இது இதை நீங்கள் நிறைய பேர் செஞ்சு வச்சிருப்பீங்க ஒரு சில செய்யாமல் இருக்கலாம் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் மாற்றி ஆகணும் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கனா ப்ளே ஸ்டோர் இந்த ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு இப்போ என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே உங்களுடைய லோகர் இருக்குது பார்த்தீங்களா அதாவது உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து லாக்இன் பண்ணிவிடுங்க பார்த்தீங்களா அது மாதிரி கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள் செட்டிங் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரல் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒய்ஃபை ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா இதை க்ளிக் பண்ணிங்க ஓவர் எனி நெட்ஒர்க்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா உங்களுடைய டேட்டா வந்து சுத்தமாக காலியாகிடும் அதனால் ஓவர் ஒய்ஃபை நெட்ஒர்க்குன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இல்லாட்டா டோன்ட் ஆட்டோ அப்டேட்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா இதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே ஓவர நெட்ஒர்க்னு சொல்லிட்டு சலைட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியாமல் டேட்டா வந்து அப்டேட் ஆகிடும் அதாவது உங்கள் ஃபோனில் உள்ள ஆப்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகினே இருக்கும் அது உங்களுக்கே தெரியாமல் டேட்டாவை காலி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்றது அதனால் இந்த நாட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஷன் சொல்கிறது பார்த்தீங்களா இதை செலக்ட் பண்ணுங்கள் இல்லாட்டா வந்து ஓவர் ஒயஃபைனுக்கு பார்த்திங்கன்னா அதை செலக்ட் பண்ணிங்க இதனாலே வந்து உங்களுக்கு டேட்டா சேவ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிளே வீடியோஸ்னு இருக்கும் இந்த ஆட்டோ பிளே மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோ பிள்ளை வீடியோஸ் அட் எனி டைம்னு சொல்லிட்டு இருக்கும் இது இதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறேங்க இதை இதை நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க செகண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா ஆட்டோ பிளே வீடியோ ஆன் ஓவர் ஒய்ஃபைன்னு சொல்லிட்டு இதை வந்து செலக்ட் பண்ணிங்க இல்லாட்டா வந்து டோனாட் ஆப் ஆட்டோ பிளேன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க இது ரெண்டுத்தில் இதில் செலக்ட் பண்ணுங்கள் இதனால் வந்து உங்கள் டேட்டா வந்து சேவ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது லாஸ்ட்டாக ஒரு செட்டிங் பார்க்க போகிறோம் அது வந்து எல்லா ஃபோன்லேயும் கண்டிப்பாக இருக்கும் இந்த செட்டிங்ஸ் நீங்கள் ஆன் பண்ணிக்கிறது மூலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோடய டேட்டாவை அளவு நைட் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு யூஸ் பண்ண முடியும் அது என்ன பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோனில் உள்ள செட்டிங்ஸுக்கு போய்ங்க செட்டிங்ஸ் போய்ட்டு இங்கே வந்து டேட்டா சேவர்னு சொல்லிட்டு இருக்கும் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இந்த டேட்டா சேவர் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து கிளிக் பண்ணி ஆன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க இந்த விடல் சொன்ன செட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ப பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் மீண்டும் மறுத்து விடல் சந்திப்போம் தங்களின் போன நேரத்திற்கு நன்றி